ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கூகுள் ஃபார்ம்ஸ்ல கூகுள் அட்டெண்டன்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் கூகுள் டிரைவ்னு சர்ச் பார்ல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மை கூகுள் டிரைவ் ஓபன் ஆகும். மை கூகுள் டிரைவ்ல இங்க நியூ பட்டன், இந்த பிளஸ் சைன் இருக்க நியூ பட்டன் கிளிக் பண்ணுங்க. இதுல கூகுள் ஸ்லைட்ஸ்க்கு கீழே மோர் கிளிக் பண்ணுங்க. அதுல கூகுள் ஃபார்ம்ஸ் போங்க. இப்போ ஒரு அன்டைட்டில் ஃபார்ம் வரும். ஸோ இங்க கிளிக் பண்ணி வேற டெம்ப்ளேட் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு பிளாங்க், ஒரு நியூ டெம்ப்ளேட்னா இந்த பிளஸ் சைன் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இதர் இதே பேஜ்ல எடிட் பண்றதுனாலும் எடிட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் அவே அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஃபார்ம்னா இன்னும் ஈஸியா இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. அசஸ்மெண்ட்ல ரீநேம் பண்ணுங்க. இப்போ உங்க கிளாஸ் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன், இந்த காலம் டெலீட் பண்ணிக்கோங்க. இதுல உங்க கிளாஸ் என்ன பீரியடோ அந்த பீரியட் டைப் பண்ணிக்கோங்க. பாட்னி செகண்ட் பீரியட், சோ செகண்ட் அவர். நெக்ஸ்ட் கீழ நேம்னு ஒன்னு இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு கீழ இமெயில்னு ஒரு காலம் இருக்கும், அதுவும் அப்படியே இருக்கட்டும். அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அடுத்து குவிஸ் குவெஸ்டன்ஸ் இருக்கத இங்க வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டெலீட் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிருங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் குவெஸ்டன், அதை நம்ம எடிட் பண்ணும். ஃபர்ஸ்ட் குவெஸ்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி எடிட் பண்ற மாதிரி வரும். ஸோ அதுக்கு எடிட் பண்ணி ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு போடுங்க. இதுல மல்டிபிள் சாய்ஸ் இருக்கத நம்ம இத கிளிக் பண்ணி மேல ஸ்க்ரோல் பண்ணி ஷார்ட் ஆன்சருக்கு மாத்திக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல மெயினா ஒரு பாயிண்ட் என்ன நோட் பண்ணணும்னா, இந்த த்ரீ டாட்ஸ் இத கிளிக் பண்ணி ரெஸ்பான்ஸ் வேலிடேஷன் ரெக்வயர்டுன்னு இருக்கத நீங்க நாட் ரெக்வயர்ட், சோ இந்த சைடு இருக்கிறத இந்த சைடுக்கு மாத்தி விட்டுருங்க. அவ்வளவுதான். அடுத்தது ரிமைனிங் இருக்கிற யோர் செகண்ட் க்வெஸ்சன், அதையும் அதே மாதிரி கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா டெலீட் ஆப்ஷன் வரும், டெலீட் பண்ணிருங்க. தேர்ட் க்வெஸ்சன் சேம் வே டெலீட். அதுக்கப்புறமா அடுத்து கீழே இருக்கிறதும் டெலீட் பண்ணிருங்க. ஸோ இப்போ நம்ம கிளியரா செக் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கணும், இமெயில் இருக்கணும், நேம் இருக்கணும். உங்க இதை கன்ஃபார்மா இந்த இதை வந்து உங்களோட அசஸ்மெண்ட் ஷீட், அதாவது உங்களோட கூகுள் ஃபார்ம வந்து நீங்க என்ன கிளாஸ் எந்த டேட்டுங்கிறத போட்டுக்கோங்க. இங்க அசஸ்மெண்ட் இருக்கு பாருங்க, இந்த டைட்டில்லையும் மாத்திருங்க, சோ தட் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். அவ்வளவுதான். இப்ப இதுல நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுமோ அது எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இதுல சென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க மெயில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயில் அனுப்பணும்னா இந்த மெயில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. பட் நம்ம எப்பவுமே கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்றதுனால நம்ம இந்த லிங்கை காப்பி பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த செகண்ட் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிங்க் ஜென்ரேட் ஆயிரும். அதுல கீழே ஷார்ட் அண்ட் யூஆர்எல் இருக்கு, அதை செக் இன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் கிடைச்சிரும். ஸோ இப்போ இதை காப்பி பண்ணி காப்பி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம கூகுள் கிளாஸ் ரூம்ல போய் பேஸ்ட் பண்ண போறோம்.
கூகுள் கிளாஸ் ரூம் எப்படி பண்றதுன்னு நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், அதை பாத்துக்கோங்க. சோ இப்போ நம்ம 5th ஸ்டாண்டர்ட் இவங்களுக்கு நம்ம இந்த பாக்ஸ்ல இந்த ஃபார்ம் லிங்கை பேஸ்ட் பண்ணி கன்ஃபியூஷன் வராம இருக்கிறதுக்கு 5th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் பாட்டனி எந்த டேட் நீங்க அந்த ஃபார்ம்ல என்ன டேட் கொடுத்திருக்கீங்களோ அந்த டேட் செகண்ட் ஆர் அப்படின்னு போஸ்ட் பண்ணி போஸ்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிருங்க. இது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விசிபிள் ஆயிரும். நாளைக்கு இப்போ நாளைக்கு கிளாஸ் அப்படின்னா அவங்க கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபார்மை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா சப்மிட் பண்ணிடலாம் அவங்க. ஸோ இது உங்களுக்கு எப்படி சேவ் ஆகும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி க்வெஸ்டின்ஸ், இது வந்து நம்ம கிரியேட் பண்ண ஃபார்ம். இந்த ரெஸ்பான்சஸ்ல வந்து எத்தனை பேர் சப்மிட் பண்ணிருக்காங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கிளாஸ்ல 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா 50 பேரும் சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெஸ்பான்சஸ்ல 15 ஆப்ஷன் காட்டும், கீழே அவங்க நேம்ஸ் எல்லாமே காட்டிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா இங்க இந்த ஸ்ப்ரெட் ஷீட் கிரியேட் ஸ்ப்ரெட் ஷீட், இப்போ 50 மெம்பர்ஸ் இங்க வந்துட்டாங்க அப்படின்னா கிரியேட் ஸ்ப்ரெட் ஷீட் கொடுத்துருங்க. நீங்க கொடுத்ததும் இப்ப நம்மளுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாதனால எதுவுமே வரல, பட் இன்கேஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க கிரியேட் கொடுத்துருங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட்டா கிரியேட் ஆயிடும். தேங்க்யூ.